வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசன் பேசுகிறேன். ஆதிசிவனை வணங்கக்கூடிய அந்த சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பிரதோஷமும் இந்த மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியசி அன்று வருகின்ற அந்த மகா சிவராத்திரியும். இந்த நாட்களில் நாம் சிவனை போய் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பல ஜென்ம பாவங்கள் போகும். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அத்தனை கர்ம வினைகளும் அழியும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த 2023 ஆண்டு இந்த சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் ஒரே நாளில் சேர்ந்து வருது. இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சனி பிரதோஷம் வரும், இல்லை மகா சிவராத்திரி வரும், தனித்தனியாக தான் வரும். இப்போ இந்த இரண்டு புண்ணிய விரதங்களும் ஒரே நாளில் வருவதால் அன்று நாம் அந்த 24 மணி நேரம், அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 18 தேதி, மாசி மாதம் 6 தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணியில் இருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பிரதோஷம், பிரதோஷம் நாள், அதாவது சனி பிரதோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் மகா சிவராத்திரி. அப்போ இந்த 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் அந்த சிவனோடு நாம் இருந்து விட்டால் நமக்கு இருக்கின்ற இன்னல்களை களைந்து நம் பாவங்களை போக்கி இந்த சிவன் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார். அப்போ இந்த சிவாலயத்திற்கு நாம் இந்த பிரதோஷ வேளையிலும் சரி, இந்த மகா சிவராத்திரியில் 4 கால பூஜை நடக்கும். நம்மளால் முடிஞ்சா அந்த சிவனுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம், அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அதாவது வசதி இருந்தால் அன்னதானம் கொடுக்கலாம். எவ்வளவோ அங்கே நடைபெறக்கூடிய அந்த சிவனுக்கு நடைபெறக்கூடிய விசேஷங்களில் நாமளும் ஒரு கால பூஜையை எடுத்து செய்யலாம். இப்போ இதெல்லாம் எதுவும் முடியாது அப்படின்னா சிவன் உங்களை எதையும் கேட்கல. அப்போ இந்த மகா சிவராத்திரிக்கும் மகா பிரதோஷத்துக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை எடுத்துகிட்டு போங்க, சிவன் மனசார ஏற்றுக்குவார். அதாவது இந்த சிவ வழிபாடுகளில் முக்கியமானது எது அப்படின்னா வில்வ இலை. இந்த வில்வம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பொருந்தியது. மகாலட்சுமி தவம் செய்த மரம் தான், அதாவது இந்த வில்வ மரத்துக்கு அடியில் தான் அவர் தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய, சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த வில்வ இலையை சிவனுக்கு கொண்டுட்டு போய் அந்த சிவ பூஜையில் கொடுத்தோம் அப்படின்னாவே போதும். நம்ம பல 1000 செலவு பண்ணி தான் அந்த சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இது எல்லா இடத்துலையும் இந்த வில்வ இலை கிடைக்கும். அந்த வில்வ இலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் கொண்டுட்டு போய் இந்த சனி பிரதோஷத்துலேயும் மகா சிவராத்திரியிலையும் இங்கே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை வசந்த காலமாக மாறும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.